இன்னைக்கு வந்து தேனீக்களை பத்தி ஒரு புதுமையான ஒரு 10 தகவல்கள் வந்து சொல்ல போறேன் அதாவது ஒரு தேனி வந்து ஒரு 1/2 கிலோ தேன் எடுக்கிறதுக்காக 2 மில்லியன் பூக்கள்ல இருந்து அந்த 1/2 கிலோ தேனை வந்து சேகரம் பண்ணுது 2 மில்லியன் பூக்கள்ல இருந்து அந்த 1/2 கிலோ தேனை சேகரம் பண்றதுக்கு அவ்வளோ உழைப்புகள் ஒவ்வொரு பூ பக்கமா இருக்காது கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் அவ்வளோ தூரம் போய் 2 மில்லியன் பூக்கள்ல இருந்து சேகரம் பண்ற தேன் தான் நமக்கு 1/2 கிலோவா கிடைக்குது அதே மாதிரி அந்த 1/2 கிலோ தேனை சேகரம் பண்றதுக்கு அந்த ஒரு தேனி அந்த தேனிக்கள் டிராவல் பண்ற அந்த பயணம் பண்ற தூரம் வந்து எவ்வளவா இருக்கும் அப்படினா கிட்டத்தட்ட இந்த உலகத்தை 3 முறை நம்ம சுத்தி வரணும் சுத்தி வந்தோம்னா தான் அவ்வளோ தூரம் அந்த தேனிக்கள் பறந்து போய் அந்த ஒரு 1/2 கிலோ தேனை வந்து சேகரம் பண்ணுது அதே மாதிரி ஒரு தேனி அதனுடைய வாழ்நாள்ல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 25 நாள்ல இருந்து 60 நாட்கள் வரதாம் அந்த தேனி வந்து பூவுக்கு போய் உணவு அந்த நெக்டர்ன்ற அந்த மதுரத்தை சேகரம் பண்ணி கொண்டு வர்றது இந்த காலங்கள் தான் இந்த காலத்துல அந்த தேனி 1/2 டீஸ்பூன் தேன் தான் அதனுடைய வாழ்நாள்ல அது சேகரம் பண்ண முடியும் அதுக்கப்புறம் ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா தேனெடுக்க செல்லும் தேனீக்கள் வந்து 50 டு 100 பூக்களை போய் சந்திச்சு அதுல உள்ள அந்த மதுரத்தை உறிஞ்சிட்டு வருது அதனாலதான் பல பூக்கள்ல போய் எடுக்கிறதுனால தான் அதனுடைய மருத்துவ குணம் வந்து ஜாஸ்தியாகி கிடைக்குது நம்மளுக்கு தேனீக்கள் வந்து பாத்தீங்கன்னா அது பறந்து போறப்ப அதனுடைய ரெக்கை வந்து விசிறக்கூடிய அந்த அளவு ஒரு வினாடிக்கு வந்து பாத்தீங்கன்னா 200 முறை ஒரு வினாடிக்கு 200 முறை ரெக்கையை வந்து விசிறுது அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அது பறந்து போய் அந்த பூக்கள்ல போய் பாத்தீங்கன்னா அந்த உணவை வந்து எடுத்துட்டு வருது அதே மாதிரி தேனீக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாயை விட மோப்ப சக்தி 50 மடங்கு அதிகம் அதாவது 2 கிலோமீட்டர்ல பூக்கள் பூத்திருந்தா கூட நுகர்ந்து அந்த பூவுக்கு போய் வர முடியும் அதே மாதிரி 1 கிலோமீட்டர் வர ஒரு ஆள ஒரு தேனி மலத்தேனீக்கள்ன்ற அந்த பெரிய ரக தேனி கொட்டிட்டா 1 கிலோமீட்டர் வர ஓட ஓட விரட்டும் காரணம் என்னன்னா அந்த கொட்டினதான் உடனே அந்த கொடுக்கு நம்ம உடம்புல மாட்டிடும் அந்த கொடுக்குல இருந்து ஒரு ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல்ல வச்சு தான் அத்தனை தேனீக்களும் போய் கொட்டும் அதே மாதிரி தான் உயிரை கொடுத்து அதனுடைய குடும்பத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஜீவன் அதனுடைய அந்த கொட்டின தேனி இறந்துடும் ஏன்னா கொட்டிட்டா இவன் எதிரின்னு அர்த்தம் மற்ற தேனீக்கள் வந்து அவங்கள வந்து தாக்கும் தேனீக்கள் வந்து பாத்தீங்கன்னா கண்ணை மூடி தூங்குறது கிடையாது நைட்டு நைட்டு ஃபுல்லா ஏதாவது உணவு கிடைச்சா கூட ஒரு பெட்டியில வந்து ஒரு சக்கரத்தை நீ ஊத்தி வச்சோம்னா நைட்டு ஃபுல்லா அதை எடுத்து சேகரம் பண்ணி வச்சிரும் அந்த அளவுக்கு இரவு பகல் பாராமல் தூங்காமல் உழைக்கக்கூடிய ஒரு ஜீவன் யாருன்னா தேனீக்கள் மட்டும்தான் அதே மாதிரி இந்த தேனீக்கள் உருவாக்குற உணவை எவ்வளவு பெரிய கோடீஸ்வரரும் உருவாக்க முடியாது எவ்வளவு பெரிய விஞ்ஞானியும் உருவாக்க முடியாது எத்தனை 1000 ஆண்டுகள் ஆனாலும் கெட்டு போகாத ஒரு உணவு பெரிய பிரிசர்வேட்டிவ் அதாவது பெரிய பாதுகாப்பான்னு சொல்லுவாங்க இது வந்து இதுக்குள்ள எந்த ஒரு பொருளையும் நீர்ச்சத்து இல்லாம உள்ள போட்டோம்னா கெட்டு போகாம வைக்கக்கூடிய ஒரு பெரிய பாதுகாப்பான் இந்த தேன் வந்து பாத்தீங்கன்னா தேனீக்கள் மட்டுமே தான் உருவாக்க முடியும் தேனீக்களை வாழ வைப்போம் தேனீக்களை பாதுகாப்போம் தேனீக்களை நேசிப்போம் வீட்டுக்கு ஒரு தேனிப்பெட்டி வளர்ப்போம் வீட்டுக்கு ஒரு தேனிப்பெட்டி குடும்பத்திற்கு ஆயுள் கெட்டி அப்படின்ற ஒரு ஸ்லோகத்தை வாழ வைப்போம் நன்றி நம் எதிர்கால சமுதாயம் விவசாயத்தை மட்டுமல்ல தேனீக்களையும் சார்ந்துதான் இருக்கிறது ஆம் தேனீக்கள் தான் விவசாயத்தின் நண்பன் என்று மிக அழகாக எடுத்துரைக்க வருகிறார் திருமதி ஜோஸ்வின் அவர்கள் நாள் ஏப்ரல் மாதம் 18 தேதி அன்று நேரம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை இடம் அம்மி தற்சார்பு சந்தை கோவைப்புதூர் நாகப்பிள்ளையார் கோயில் அருகில் தொடர்புக்கு 8876669666 வெப்சைட் www.anatomictherapy.org கலந்து கொள்ளுங்கள் ஆரோக்கியமான வாழ்வை வாழுங்கள் நன்றி வணக்கம்